ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலகரும் மாநகராட்சி ஆணையருமான சிவகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் இவர்களிடம் அளிக்கப்பட்ட புகாரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. திமுக அரசு தொடர்பிலே செங்கோட்டையன் புகார் அளித்திருக்கின்றாராம். முறைகேடாக உரிய அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள செட்களுக்கு செலவு தொகையை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் தேர்தல் செலவு செலவில் சேர்க்கவே திட்டமிட்டிருக்கின்றாராம். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரோடு கிழக்கு பிரச்சார கூட்டத்தில் திமுக அமைச்சர் எஸ் வேலுவும் பேசியிருக்கிறார். அதிமுக சார்பில் மாவட்ட தேர்தல் அலுவலகர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் ஆளுங்கட்சியினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக புகார் அளித்தது குறித்து கேள்வி எழுப்புகையில், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இருந்து இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ் உள்ள பறக்கும் படைகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. கூட்டணி கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் அனுமதி பெற்று தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் புகார் செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு செய்யலாம். முறையாக தேர்தல் நடக்கிறது என்றால் அதிமுக திமுகவிற்கு இடையில் மாட்டிக்கொண்டு தேர்தல் அதிகாரிகள் தான் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு உறுதுணையாக இல்லாவிட்டாலும் சிக்கல் எதிர்கட்சிகள் சொல்வதை காது கொடுத்து கேட்காவிட்டாலும் சிரமம். இவ்வாறு வாக்குவேட்டை ஒரு புறம், அதிகாரிகள் கலக்கம் மறுபுறம் என ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். நேர்களே, செங்கோட்டையனின் இந்த விளாசல் தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.